இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரே பேக். எல்லாத்துக்கும் ஒரே பேக் தான் இருக்கணும். என்னோட ஸ்கின் வந்து க்ளோ ஆக்கணும், லைட்டன் ஆக்கணும், ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும், நல்ல மாய்ஸ்டரா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும், டேன ரிமூவ் பண்ணி கொடுக்கணும், இதை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும், இன்னும் நிறைய நிறைய சொல்லிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் ஒரே பேக் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரே பேக் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த பேக் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அதுல ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கும் ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி. அது வந்து என்னங்கறத நான் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஆலின் ஒன் பேக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வந்து கடலை மாவு. கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், அதே மாதிரி நார்மல் ஸ்கின், போர் ஸ்கின் கூட கடலை மாவு வந்து நல்லாவே செட் ஆகும். சில சமயம் வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து செட் ஆகாது. ட்ரை ஸ்கின்க்கு வந்து எப்போவாவது போட்டால் ஓகே, பட் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இதில் வந்து கடலை மாவுக்கு பதிலாக பாசிப்பயிறு மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஆயிலி ஸ்கினுக்கு கூட என்ன ஆகுனா, ஆயிலி ஸ்கின் வந்து பாசிப்பயிறு மாவு யூஸ் பண்ணக்கூடாது. ஆயிலி ஸ்கினுக்கு வந்து என்ன ஆகுனா, கடலை மாவு ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணாது, அதை வந்து அவங்களுக்கு பிடிக்காது, இல்லை செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அந்தந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நான் ஆட் பண்ணுறது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நம்மளோட ஸ்கின்ல உள்ள டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். விட்டமின் சி வந்து நம்மளோட ஸ்கினுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா ஸ்கின் டைப்புமே ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட அடுத்து நான் ஆட் பண்ணுறது எல்லாமே ஈக்குவலாக ஒரு ஒரு ஸ்பூன் தான் நான் எடுக்கிறேன். ஆட் பண்ணுறது வந்துட்டு ஹைபிஸ்கஸ் பவுடர், செம்பருத்திப்பூ பவுடர் இருக்குல்லே, அதுதான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நான் வந்து நேச்சர் தத்துவ பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். செம்பருத்திப்பூ பவுடர் நான் சொல்லவே வேணாம். நம்மளோட கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், எல்லா ஸ்கின் டைப்புக்கும், ஏஜிங் ஆகாமல், ரிங்கிள்ஸ் விழுகாமல் அவ்வளோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த செம்பருத்திப்பூ பவுடரில். போஸ், நம்மளோட போஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் மினிமைஸ் பண்ணுறதுக்கும் இந்த செம்பருத்திப்பூ பவுடர் நிறைய ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு வரம் மாதிரி செம்பருத்திப்பூ பவுடர். அடுத்து இது கூட ஆட் பண்ணுறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர். உங்களுக்கு தெரியும் தயிர் நல்லா மாய்ஸ்சர் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னை. தயிர் டெய்லியும் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணாலே ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் விழுகாமல் ஏஜிங் ஆகாமல் இருக்கும்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பாட்டி காலத்துலேருந்து. அடுத்து இது கூட ஆட் பண்ணுறது வந்துட்டு தக்காளி. தக்காளி நீங்கள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட். பட் வந்து இது ஒரு சூப்பரான பேக்கு, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செம்மையாக செட் ஆகிற ஒரு சூப்பரான பேக்கு. அது வந்து எனக்கு கிளாரிட்டி இல்லாதனால நான் தனியாக உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இந்த பேக்கோட கன்சிஸ்டன்சி, கலர், இது வந்து இது எப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு தயிர் செட் ஆகும், சில பேருக்கு வந்து தயிர் வந்து செட் ஆகாது, எனக்கு ரொம்ப ஆயிலி ஆகிடும் சம்திங் ஃபீல் பண்ணுறவங்க, ரா மில்க்கு காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் ஹனி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து தயிர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்டராக இருக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும், ஒரு சாஃப்டாக சப்பலாக இருக்கிறதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது ஏன் வந்து ஒரு ஆல் இன் ஒன் பேக்கு, எல்லாத்துக்குமே செட் ஆகும், ஒரு சூப்பரான பேக் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னு தான் இருக்கும். செம்பருத்திப்பூ பவுடரை நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கின்னோட கொலாஜன் லெவல் அது வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். கொலாஜன் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஸ்கின்ல கொலாஜன் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் ரொம்ப நாள் வரைக்கும் சுருங்காது, நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டியோட ஸ்கின் நல்லா ஃப்ளெக்சிபிளாக சாஃப்டாக இருக்கும், சப்பலாக இருக்கும், ரிங்கிள்ஸ் விழுகாது, ஸ்கின் நல்லா டைட்டனாக பார்த்துக்கும், நல்லா தொல தொலன்னு ஆனாதானே. இப்போ ஏஜிங் ஆனால் எப்படி இருக்கும், ஸ்கின் நல்லா தொல தொலன்னு தொங்கி போயிடுச்சுனாலும் ஏஜிங் ஆன மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கொலாஜன் கண்டென்ட் இருக்க ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஏஜிங் ஆகிறது தெரியாது, ஸ்கின் நல்லா டைட்டனாக வச்சுக்கோ, நம்மளோட ஸ்கின்னை வந்து லூஸ் ஆகாது. நம்மளோட ஸ்கின் லூஸ் ஆனாதான் என்ன ஆகுனா ரொம்ப அப்படி தொங்கி போயிடும், நம்மளோட ஸ்கின்னை வந்து இது லூஸ் ஆகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேக் இது. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்க்ரப்பிங் வேணும், ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்பிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவோட கொஞ்சம் தண்ணி கலந்து போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது கூடவே அரிசி மாவு கலந்து நீங்கள் போட்டுக்கலாம்.
நிறையா அது இது நம்மளால் யோசிக்க முடியாத நேரத்தில் ஒரு பேக் நம்மளுக்கு எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக் மட்டுமே நீங்கள் கையில் வச்சுட்டு, பட் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரப்பிங் மஸ்ட் அப்படிங்கிறனால 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அரிசி மாவு போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த பேக் நீங்கள் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த பேக் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணுறேன். இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் நம்மளுக்கு. பாருங்கள், ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது செம்பருத்தி பூ பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்கின் நல்லா வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி, நல்ல ஒரு சப்பிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோவிங் வந்து தெரியும். நீங்கள் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த செம்பருத்தி பூ பவுடர் வந்து உங்களோட பிம்பிள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் பிம்பிள் மார்க்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு போஸ் இருந்தால் போஸை டைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ பவுடர் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதில் நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே தயிர் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும், டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து கிளென்சிங் இன்கிரீடியன்ட் வந்து சேர்த்துருக்கீங்க. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கடலைமாவோ பாசிப்பயிறுமாவோ முல்தானி மெட்டியோ நீங்கள் சேர்க்குறீங்க. ஸோ வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து டே பை டே இது கிளென்ஸ் பண்ணும்போது, அதுவும் இந்த மாதிரி இன்கிரீடியண்ட்டோடு சேர்த்து கிளென்ஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு பிரைட்டனிங் வந்து ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், இதே நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பிங் சேர்த்து ஒரு மசாஜிங் சேர்த்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஃபேஷியல் மாதிரி நம்ம பண்ணுறதுக்காகவும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளியை வந்து டே பை டே யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு க்ளோவிங் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து லைட்டனிங் பண்ணி கொடுக்கும். கண்டினியூவாக நீங்கள் ஒரு 7 டேஸ் தக்காளி யூஸ் பண்ணும்போதே ஸ்கின்னில் வந்து நம்ம 7 டேஸ் சேலஞ்செலாம் பண்ணியிருக்கோம்ல, அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா வந்து ஸ்கின்னில் வந்து ஒரு லைட்டனிங் வந்து இது கொடுக்கும். உங்களோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணுறதுக்கு வந்து தக்காளி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து தக்காளி வந்து ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங் லைட்டனிங் வந்து அது கொடுக்கும். நீங்கள் ஒரு நாள் வந்து தக்காளி, ஒரு நாள் வந்துட்டு பீட்ரூட் அப்படி கூட நீங்கள் இந்த பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகிற ஒரு சூப்பரான ஆல் இன் ஒன் பேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே டவுட்டே, நான் வந்து வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதே டவுட்டையே கேட்குறீங்க. நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், எதாவது எந்தெந்த வேலை பண்ணும் எந்தெந்த ஸ்கின் டைப் வந்து மாற்றிக்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்ததோட விட்டாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட நல்லா தெரிஞ்சிக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு டாடா, பை பை அண்ட் தேங்க்யூ.